டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேமிங் ரியாக்ஷன் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். இது வால்யூம் டூவில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேஜ் நம்பரை நான் பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் டெக்ஸ்ட் புக்கிலே லேர்ன் பண்ணுங்கள். நவு லெட்ஸ் சி ஒன் பை ஒன். க்வெஸ்சன் நம்பர் ஒன், லூகாஸ் டெஸ்ட். இது டெஸ்ட் ஃபார் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கான டெஸ்ட்டு, ரொம்ப முக்கியமானது. அடுத்து விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், இது பேஜ் நம்பர் 111. சைட்ஸ் அப் ரூல் 116 இருக்குது, இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்வன் ஆக்சிடேஷன் 117 இருக்குது. டவுஸ் ப்ராசஸ் 126 இருக்குது. ஸ்காட்டன் பௌமன் ரியாக்ஷன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லெசனில் வரும். ஒன்று வந்து ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் ஃபீனால் டாப்பிக்கில் வருது, இன்னொன்று ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் அனிலின் டாப்பிக்லேயும் வரும், ஸ்காட்டன் பௌமன் ரியாக்ஷன். அடுத்து வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் இல்லைனா கோல்ப்ஸ் கிமிட் ரியாக்ஷன். அடுத்தது ஃப்ரூடல் கிராப்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரோசன்மன் ரிடக்ஷன், இது பேஜ் நம்பர் 151 இருக்குது. அடுத்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், இது பேஜ் நம்பர் 151 இருக்குது. எட்டர்ட் ரியாக்ஷன், அப்புறம் கேட்டர்மன் கோச் ரியாக்ஷன் 152, ஃப்ரூடல் கிராப்ஸ் அசைலேஷன் 152, பாப்அப்ஸ் ரூல் 159, கிளமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப் கிருஷ்ண ரிடக்ஷன், கிளைசன் ஸ்கிமிட் கண்டன்சேஷன் ரியாக்ஷன் 163 இருக்குது. அடுத்தது கிராஸ் கேனிசரோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பெர்கின்ஸ் ரியாக்ஷன். க்வெஸ்சன் நம்பர் 23, ரைமர் டைமர் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 130 இருக்குது. 24, நவநகல் ரியாக்ஷன் 165, டாலன்ஸ் டெஸ்ட் 166, ஃபெலிங்ஸ் டெஸ்ட் 166, பெனிடிக்ஸ் டெஸ்ட்டு, ஸ்கிப்ஸ் ரியேஜன்ட் டெஸ்ட்டு. அடுத்து டிகார்பாக்சிலேஷன், எலக்ட்ரோலிட்டிக் டிகார்பாக்சிலேஷன், கரண்ட்டை பாஸ் பண்ணி CO2 கேஸை ரிமூவ் பண்ணுவோம். அடுத்து HVZ ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் நம்பர் 30, 176 இருக்குது. அடுத்து கிளைசன் கண்டன்சேஷன். நெக்ஸ்ட் ஹாஃப்மன்ஸ் டீகிரடேஷன், ஹாஃப்மன்ஸ் நேம் நிறைய இடத்துல வரும், அதேமாதிரி ஹாஃப்மன்ஸ் டீகிரடேஷன் ரியாக்ஷன் இருக்குது, 209 இருக்குது. நெக்ஸ்ட் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் அப்புறம் ஹாஃப்மன்ஸ் அமோனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. செபாட்டியர் ரமேலி மெத்தட் 210, ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன் 214, சான்மயர் ரியாக்ஷன் 220, கேட்ரமன் ரியாக்ஷன், அப்புறம் பால்ஸ் கீமன் ரியாக்ஷன், கோம்பர்க் ரியாக்ஷன், லெவைன் அண்ட் ஆசர் அசிட்டைலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நேமிங் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேமிங் ரியாக்ஷனோ ரெண்டோ மூணோ கூட வரலாம். அதே மாதிரி கன்வர்ட் தான் ஃபாலோயிங் கொடுத்துட்டு இதே நேமிங் ரியாக்ஷனில் வரக்கூடிய ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் கொடுப்பாங்க, நேம் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபார்முலாவோடு எழுதணும், கண்டிஷன்ஸோடு எழுதணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.